கேப்டன் டிவி நேயர்களுக்கு வணக்கம். ராஜமாணிக்கம் சித்த மருத்துவர். இப்போது நமக்கு நாமே மருத்துவங்கிற முறையில் எளிய முறையில் நம்ம மருத்துவம் பார்த்துக்கிறோம். நம்ம சில குறிப்பெல்லாம் சொல்லிட்டு வரோம் இல்லையா. பொதுவாக வந்து பரவலான ஒரு கருத்து என்னென்னா, சித்த மருத்துவம்னாவே ரொம்ப காலதாமதமாகும், ரொம்ப நாள் ஆகும், அதுக்கு உடனடியாக தீர்வு கிடைக்காதுன்னு ஒரு பரவலான ஒரு இது இருக்குது. நிறைய ஜனங்களும் அது மாதிரி, மக்களும் அந்த மாதிரி நம்பிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு ஒரு விஷ செடி இருக்குது, ஒரு எட்டி கொட்டை இருக்குது, மூலிகை தான், அதை அரைச்சி சாப்பிட்டீங்கன்னா 2 நிமிஷத்தில் மரணமாயிடும், உயிர் போயிடும். அப்போது அதுக்கு வந்து நாள் கணக்கில் சாப்பிட்ணுன்னு அவசியம் இல்லை. ஒரு அரளி விதை இருக்கும், கள்ளிப்பால், இது மாதிரி நம்ம பார்க்கும்போது உடனடியான ஒரு மரணம் கொடுக்குதும்போது அது எவ்வளவு வேகமாக வேலை செய்யுதுங்கிறது ஒரு உதாரணம். மூலிகையும் மிக வேகமாக வேலை செய்யும். ஜனங்கள் வந்து ஒரு பரவலாக சித்த மருத்துவம் வேணாம், நிலாகும் நாளாகும், அது சீக்கிரம் குணமாகாதுன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. இது எதற்கு சொல்கிறேன்னா, இப்போது மற்ற மருத்துவம் குறைக்காக சொல்ல வரல, அது உடனடியாக ஒரு தீர்வு கிடைக்குதுன்னா ஒரு விஷம்தான் அதிவேகமாக வேலை செய்யும். ஒரு பிரச்சனைக்கு உடனடியாக தீர்வு இருக்குதுன்னா அதில் உள்ள நஞ்சு தான் அது தீர்க்குது, அது ஸ்லோவாக இருக்கும். நம்ம அந்த நேரத்துக்கு பயன்படுத்திட்டு விட்டுடணும். ஒரு பிரச்சனைக்கு நிரந்தரமான ஒரு தீர்வு வேணும்னா நமக்கு மூலிகைகள் தான், இயற்கையை சார்ந்த பொருள்கள், மூலிகைகள், அந்த சார்ந்த விதைகள், வித்துகள், பட்டை, வேறு, நம்ம இது கொடுத்துட்டு வரும்போது நம்ம சாப்பிட்டுக்கிட்டே வந்தோம்னா நீண்ட நாள் எடுத்தாலும் உடல் நமக்கு ஆயுளுக்கும் அந்த பிரச்சனை வராமல் இருக்கிறதுக்கான ஒரு மருந்து. அந்த நேரத்துக்கான தீர்வு இல்லை, திரும்பவும் அந்த பிரச்சனை வராமல் இருக்கிறதுக்கான ஒரு மூலிகை மருந்து தான் சித்த மருத்துவம். அதே மாதிரி ஒரு மூலிகைகள் காய்ந்து விட்டால், சருகாயிடுச்சு, காஞ்சிடுச்சு, இதில் சத்து இருக்காதுன்ற ஒரு பரவலான கருத்து இருக்குது, அதுவும் தவறு. இப்போ நம்ம கிராமத்துங்களில் கடினமான வேலை செய்கிற காளை மாடுகள் இருக்குது, வண்டி இழுக்கும், ஏர் உழவுக்கான அத்தனை வேலை செய்யும். ஆனால் அதுக்கு என்ன நல்ல உணவுன்னு பார்த்திங்கன்னா காய்ந்து வைக்கோல் தான் போடுவாங்க. இந்த நெல் கதிரோட தாள் வைக்கோல் காஞ்சதை போடுவாங்க, அதுவும் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் கூட அதை அப்படியே போர் மாதிரி குவிச்சு நம்ம போடுவாங்க. அந்த காய்ந்த புல், அந்த வைக்கோல் சாப்பிட்டே அவ்வளோ சத்தோடு வண்டி இழுக்கும், பாரங்கள் இழுக்கும், உழவு வேலையெல்லாம் செய்யும். அப்போது காய்ந்ததுக்கப்புறமும் அதில் சத்து இல்லைன்னு சொல்ல முடியாது, அந்த சத்து தான் அது அவ்வளோ ஆரோக்கியமாக இருக்குது. அப்போ இலைத்தழைகள் காய்ந்து விட்டாலும் அதனுடைய குணங்கள் மாறாது. நம்ம வந்து சில விஷயங்கள் எதிர்பாராத விஷயத்தில் ஒரு உடனடியாக தீர்வுக்கு நம்ம எதிர்பார்க்கலாம். ஆனால் நமக்கு உடலில் கடைசி வரைக்கும் ஒரு பிரச்சனை வராமல் இருக்கணும்னா நம்ம மூலிகை மருந்து தான் தொடர்ந்து எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும். இப்போது ஒரு சாதாரண ஒரு சின்ன புல் பூண்டுலேருந்து நமக்கு ஒவ்வொன்றுக்கும் மருத்துவ குணங்கள் தனித்தனி அபரிதமான மருத்துவ குணங்கள் உள்ளது. நம்ம எளிதில் கிடைக்குதுங்கிறதுக்காக அதை நம்ம ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கறதில்ல. எந்த விஷயமாகட்டும் விலை கம்மியாகவோ ரொம்ப எளிதில் கிடைக்குதுன்னா அதனுடைய குணங்கள் ரொம்ப பெரிதப்படுத்த மாட்டோம். ரொம்ப அபூர்வமானது வெளிநாட்டிலேருந்து வருதுன்னா நம்ம ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்போம். அது ஒன்றும் இல்லை, இங்கே மாதிரி அங்கே விளையுது அவ்வளோதான். அது அங்குள்ள மக்களுக்கு கிடைக்கக்கூடியது, வாழக்கூடிய பொருள் மருத்துவத்துக்கு உபயோகப்படும். நமக்கு நாமே நம்ம பக்கத்தில் இருக்கிறதே சாப்பிட்டுக்கலாம். பொதுவாக வந்து இப்போது ஒரு உடல் உஷ்ணம், அதிகப்படியான உஷ்ணம் இருக்குது. நம்ம சொல்லுவாங்க என் உடம்பு எப்பவுமே உஷ்ணமான உடம்புங்க அப்படின்வாங்க. எது சாப்பிட்டாலும் ஆகலை, வயிறு வலிக்குது, கடுப்பாக இருக்குது, மலச்சிக்கல் இருக்குது, உடம்பு உஷ்ணமாயிடுது, சூட்லேயே இருக்குது, ரொம்ப ட்ராவல் பண்ணாலும் நம்ம போக்குவரத்து பண்ணாலும் நமக்கு உடம்பு உஷ்ணமாயிடுதுன்னு கட்டி வருதுன்னுவாங்க. சிலருக்கு இந்த நாடுகளிலேயே பொதுவாக வந்து உடம்பு உஷ்ணமான உடம்பு இருக்கும், சிலருக்கு உணவு மூலியமாக உஷ்ணம் கிடைக்கும், ஒரு சிலருக்கு
தொடர்ந்து பயணம் போயிட்டுருப்பாங்க. ஒரு பஸ் ட்ராவல் பண்ணும்போது உட்காந்துக்கிட்டே இருக்கிறதுனாலையும் உடம்பு சூடாகும். கடினமான உழைப்பு, நேரத்துக்கு சாப்பிடாமல் இருந்தாலும் உடம்பு சூடாகும். இப்போ இவங்களுக்கெல்லாம் கூட ஒரு எளிதான உடல் சூட்டை குறைக்கணும், இந்த உடல் உஷ்ணம் ஆண்களுக்கும் இருக்கும், சிறுநீரத்து பிரச்சனை இருக்கும், அதே மாதிரி பெண்களுக்கான சில உபாதைகள் இருக்கும், வெள்ளைப்படுதல்ன்ற மாதிரி சில உபாதைகள், உடல் உஷ்ணத்தினால் வரக்கூடிய பிரச்சனைகள், வயிறு வலிகளுங்கிறதெல்லாம் உஷ்ணத்தினால் வரும். இப்போ இதுக்கெல்லாம் ஒரு எளிமையான ஒரு மருந்துன்னு பார்க்கணும்னா, நமக்கு எளிதில் கிடைக்கக்கூடியது தான் காய்கறிகளில், கீரை கடையிலே கிடைக்கும் இந்த புளிச்சக்கீரைன்னு சொல்லுவாங்க, இந்த கோங்குரான், இதை மட்டும் நீங்கள் தொடர்ந்து சாப்பிட்டுக்கிட்டு வாங்க, சமையல் பண்ணி சாப்பிட்டுட்டு வாங்க. அது விலை கம்மியாக தான் இருக்குது, அதில் என்ன இருக்குன்னு நினைக்க வேண்டாம். நீங்கள் இந்த ஒரு கீரையை மட்டும் தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வந்து ஒரு நாள் விட்டு சாப்பிட்லாம், தொடர்ந்து சாப்பிட்டீங்கன்னா எப்பேற்பட்ட உடல் உஷ்ணமும் குறைஞ்சிடும், மூலப்பிரச்சனைக்கும் கேட்கும், உடல் உறுதியாக இருக்கும். இந்த சாதாரண கிடை விலை மலிவாக கிடைக்குதுங்கிறதுக்காக அதை நீங்கள் எளிதாக நினைக்க வேண்டாம். இந்த புளிச்சக்கீரை நீங்கள் தொடர்ந்து பயன்படுத்தி பாருங்கள், அவ்வளோ உஷ்ணத்தையும் தணிச்சிடும், உடல் வந்து பலம் பெறும், அந்த உஷ்ணத்தால் வரக்கூடிய மூளைச்சோடு, மூளை இது ஆரம்பத்தில் உள்ள மூளை நோய்கள் எல்லாமே அதில் கட்டுப்பட்டுரும். உடல் உஷ்ணத்தை வேகமாக தணிக்கிறதுக்கு இதை விட ஒரு அற்புதமான ஒரு மூலிகையை நம்ம பார்க்க முடியாது. எவ்வளோ மூலிகை இருந்தாலும் இது அதிவேகமாக குறைச்சிடும். அது உஷ்ணத்துக்காகவும் உடம்பு குளிர்ச்சிக்கும் உண்டு, நரம்பு தளர்ச்சிக்கும் அது மிகப்பெரிய மருந்து. அது நீங்கள் தொடர்ந்து பயன்படுத்திட்டு வாங்க. நாளைக்கு வேறு மரத்துக்குறிப்போடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.